ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசியும் ருசியும். இன்றைக்கி பசியும் ருசியும்ல சால்னா சப்பாத்தி ஃபோல்டிங் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களோட ஃபேவரட் ரெசிபி ஆகிடும். நாம் சப்பாத்தி போடுறதுக்கு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு ரவுண்டு போட்டு எடுத்துக்கணும். தோசைக்கல் சூடானோன்னு அதில் இப்படி ஒரு முறை அப்படி ஒரு முறை லைட்டாக டச் பண்ணி போட்டு சூடு காட்டி எடுத்துடணும். இந்த மாதிரி ஷீட் மாதிரி இருக்கும். அது கல் ஹீட் ஆனோடனே டக்குன்னு போட்டு டக்குன்னு எடுத்துடணும், இல்லைன்னா ஹார்ட் ஆகிடும். இன்றைக்கி சப்பாத்திக்குள்ளே வைக்கிறதுக்காக காயெல்லாம் போட்டு எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு குருமா பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக சால்னா அல்லது தக்காளி தொக்கு அல்லது என்ன கிரேவியாக இருந்தாலும் வைக்கலாம். குருமா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும், ரொம்ப கெட்டியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி குருமா நல்லா ஆறின பிறகு அந்த ஷீட்டில் வச்சு ஃபோல்ட் பண்ணுங்கள். அப்போ தான் பிச்சுக்காமல் இருக்கும், முழுசாக கிடைக்கும். இந்த ஷீட்டில் குருமாவை கொஞ்சம் ஆறின பிறகு எடுத்து வச்சு குருமா மேலே கட் பண்ண புதினா தூவி க்ளோஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விடணும். ஆள்காட்டி விரலால் ப்ரெஸ் பண்ணணும். ஃபோல்ட் பண்ண பிறகு சப்பாத்தியோட ரெண்டு எட்ஜையும் ப்ரெஸ் பண்ணி விட்டால் ஜாயிண்ட் ஆகாது. இந்த மாதிரி ஆள்காட்டி விரலால் கொஞ்சம் மேலே ப்ரெஸ் பண்ணி விட்டால் தான் ஒட்டும். சூடான கல்லில் சப்பாத்தி மாதிரி ரெண்டு சைடும் வேக வச்சு எடுத்துக்கணும். குருமா வந்து சப்பாத்தியோட சைஸுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அளவாக வச்சு கரெக்டாக க்ளோஸ் பண்ணி மெதுவாக எடுத்து போட்டு கேர்ஃபுல்லாக நம்ம ஆயில் போட்டு வேக வச்சோம்னா பக்காவாக பண்ணலாம். இதை சப்பாத்தியில் டைரெக்டாக குருமா வச்சு சாப்பிட்றதை விட இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணி சாப்பிடும்பொழுது டிஃப்ரெண்ட்டாக புது ரெசிபி மாதிரி இருக்கும், சூப்பர்பாக. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது பசியும் ருசியும். பார்த்து சமைங்க, பாராட்ட அல்லுங்க.